அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வத்தின் மனைவி விஜயலட்சுமி மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் பெரிய குளத்தில் இன்று தகனம் செய்யப்பட உள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஜயலட்சுமி நேற்று திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். இந்த தகவல் அறிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, சேகர்பாபு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் நேரில் சென்று ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆறுதல் கூறினர். பின்னர் பல்வேறு கட்சி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் மனைவி விஜயலட்சுமிக்கு அஞ்சலி செலுத்தினர். சசிகலாவும் நேரில் சென்று ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆறுதல் கூறினார். பிரதமர் மோடி மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்களும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளத்துக்கு விஜயலட்சுமியின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு அமமுக பொதுச்செயலாளர் டி டி விதிநகரன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன், திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா ஆகியோர் விஜயலட்சுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அரசு சார்பில் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோரும், அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, செங்கோட்டையன், விஜயபாஸ்கர், எஸ் பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோரும் விஜயலட்சுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். இதைத் தொடர்ந்து பெரிய குளத்திலேயே விஜயலட்சுமியின் உடல் தகனம் செய்யப்பட உள்ளது.